Hi all, இன்னைக்கு தனுஷி சமையல்ல கிரீன் சிக்கன் ஸ்பெஷலோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோல கோங்கரா சிக்கன் சிக்கன் பிரியாணியோட ரெசிபி இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல சிக்கன் கபாப், ஆனியன் ரைத்தா, லிவர் ஃப்ரை, பாலக் சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த எல்லா ரெசிபிக்கும் பேஸா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை அரைச்சு தான் சேர்க்க போறோம். இந்த மூணு ரெசிபிக்கும் சேர்த்து ஒரு கப் புதினா, ஒரு கப் கொத்தமல்லி, 12 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கபாப் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 முட்டை உடைச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கிரீன் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1/2 கேஜி சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். சிக்கனை மேரினேட் பண்ணதும் 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இப்போ பாலக் சப்பாத்தி பண்ணுறதுக்கு பாலாக்கை சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாலக் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பாலக் பேஸ்ட் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வேக வச்ச பாலக் கீரை எடுத்திருக்கேன், 8 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, அரைச்ச பாலக் பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது க்ரீன் ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்டில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கட் பண்ண ஆனியன், குக்கும்பரை சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த க்ரீன் ரைத்தாவோட டேஸ்ட் நார்மல் தயிர் பச்சடி மாதிரி தான் இருக்கும், புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரோட. இப்போது க்ரீன் லிவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அரைச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட்ல 5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். க்ரீன் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதும் பாதி கேப்சிகமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/2 கிலோ லிவரை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷத்துக்கு லிவரை வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆனதும் லிவர் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், லிவர் ஃப்ரை சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ மேரினேட் பண்ணி வச்ச க்ரீன் சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்ச க்ரீன் சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு சைட் 2 மினிட்ஸ்க்கு குக் ஆனதும் இப்போ திருப்பி விட்டுக்கிறேன்.
சிக்கன் சேர்த்து உடனே திருப்பி விடாதீங்க, மசாலா பிரிஞ்சு வந்துடும். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு, இப்போ ஆயில்ல இருந்து எடுத்துடலாம். அரை கிலோ சிக்கனுக்கு சேம் குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்க, மசாலா பிரியாமல் நல்லா ஒட்டி வந்திருக்கு, கபாப் நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்கு. இப்போ பாலக் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். பாலக் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இந்த க்ரீன் சிக்கன் ஸ்பெஷலோட ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.